ஃபுல்லா வந்து சாஷி கேத்த மாதிரி ஒரு டே வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்வெனஸ் மியூசியம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஷியோட டே. இன்னைக்கு கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் நாங்க கவர் பண்ண போறோம். லாஸ்ட் ரெண்டு நாளா வந்து ஃபுல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க சுத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா வந்து சாஷிக்கு ஏத்த மாதிரி ஒரு டேவா நாங்க மாத்திருக்கோம். தெரியல எல்லா இன்ட்ராக்ஷன்ஸும் இவளுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா. கொஞ்சம் அதான் இன்வெனஸ் டவுன் சென்டர் எல்லாம் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ரொம்ப நடக்காமல் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மியூசியம்க்கு வந்து இங்கே ஒரு கியூ இருக்குது. ஸோ அதில் தான் நின்றுட்டுருக்கோம். ஆல்ரெடி ப்ரீ புக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இங்கே ஒரு சின்ன கியூ இருக்குது, அதை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த மியூசியம். Look, we have a fine time. It's egg. Well, that's a microscope, Shashi. It's a spoon. Look, that's a microscope. I can do it. Do you know what a microscope does? It magnifies everything, Shashi. Look, you can see much bigger on the screen. எவ்வளோ ஹெவியாக இருக்கான்னு எப்படி இருக்கு அந்த காலத்தில் போட்டு நடந்துட்டு இருக்காங்க தெரியல. Show me the water in there. Yeah, it's standing up, isn't it? Eagle standing on the one rabbit. Do you know what it is? I don't know what it is. Yeah, it's a typewriter, Shashi. I want to do this. Does it look like a keyboard? இந்த மியூசியம் நல்லா இருந்தது. ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா தெரியணும்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம், விசிட் பண்ணலாம். நம்ம உள்ளே போய் பார்த்தா நமக்கு கொஞ்சம் புரியும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமாம், ஃப்ரீ மியூசியம் தான். ஸோ நம்ம வேணும்னா நம்மளாம் எதாவது டொனேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு புக் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து பீப்புளை லிமிட் பண்ணுறாங்க. 57 பீப்புள் தான் ஒரு டைமில் உள்ளே இருக்கணுங்கிற மாதிரி. பட் ஆமாம், ப்ரீ புக் பண்ணுறது இப்போ. ஆனால் இன்னும் ஒரு 1 வீக்குக்கு ப்ரீ புக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் மேபி மாற்றுவாங்க. தெரியல எங்களுக்கு எக்ஸாக்டாக. இங்கே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சர்வேயர்ஸ் செயின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த காலத்து செயின். அது மெஷரிங் டேப் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அந்த செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 yards. ஸோ 22 yardsனாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது கிரிக்கெட் பிச்சோட லென்த்து. ஸோ மேபி இதிலேருந்து தான் அந்த கிரிக்கெட் பிச்சோட லென்த்தை டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த காலத்தில். பட் ஆனால் அவங்க எதுவும் அதை பற்றி போடல. பட் மேபி இதுதான் அதை அந்த கிரிக்கெட் பிச்சோட லென்த்துக்கான ஒரு ஆரிஜினாக இருந்திருக்கலாம். ஆஞ்சலோ இங்கிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்வெனஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது இங்கே. சாஷி, டு யூ நோ தி நேம் ஆஃப் திஸ் ரிவர்? திஸ் இஸ் ரிவர் நெஸ். இப்போ எங்கள் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இன்வெனஸ் காசல். இது 2020ல தான் இது என்னோட ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உள்ளே போக முடியாது. பட் ஆனால் இதை சுற்றி அந்த ஃபென்ஸில் எப்படின்னா இந்த காசலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே அது ஒரு சுற்று வரும்போது அதனோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஃபுல்லாக அதில் பார்த்து படித்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டிருக்காங்க இந்த பெயிண்டிங் இந்த பிக்சர். நடக்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஆக்சுவலி ஆடுற மாதிரி நல்லா இருக்கு. வந்து மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த பட்டர் நான் நல்லா இப்போ சாப்பிட்டுட்ருக்கா. கிரேவி வேணுமா, சிக்கன் கறி ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அது வரத்துக்கு முன்னாடி மரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பசியில் அப்படியே பயங்கர பசியில் உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் தந்தூரி மிக்ஸ் கீழே ஆர்டர் பண்ணோம். ஆனால் என்னென்ன ஒரே ஒருன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பண்ணித்தராங்க. பார்த்து என்னென்ன ரொம்ப டைம் ஆகுது எல்லாம் வர்றதுக்கு, பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சு. சிக்கன் நல்லாயிருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் கறி எல்லாமே வந்துருச்சு, ப்ளஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது எக் ஃப்ரைட் ரைஸ். இதுவும் எனக்கு கறி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஸ்பைஸியாக நம்ம ஒரு ஸ்டைலில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தான் கண்ணுதான் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குட். ஆக்சுவலி இங்கே வந்து இவ்வளோ தூரம் கிடைக்கிறதே ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த கேக்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெசர்ட், நல்ல வெயிலாக இருக்கிற இடத்துல தான் வரும். இந்த இடத்துல நல்ல க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து கண்டிப்பாக கிட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாஷி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ என்ட்ரி தான், இதுக்கு எதுவுமே நம்ம பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து சின்ன, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் உள்ள எக்கச்சக்க ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஃப்ரீ என்ட்ரின்றதுனால கண்டிப்பாக வரலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்த டைம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, பட் த்ரூ ஆட் த இயர் எப்படி இருக்குமான்னு தெரியல. இப்போ ஒரு ஈவினிங் டைமில் இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன்னா இங்கே ஒரு கேஃபே கூட இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு 5 o'clock சொல்லி போட்டிருந்தாங்க.
தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குன்ற மாதிரி இவ்வளோ பேர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் சசி போட வெயிட்டிங் வெயிட்டிங் போதே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் ஒரு 45 minutes கிட்டே வெயிட் பண்ணணும். பட் ஆனால் எந்த டால்ஃபின்ஸும் நாங்கள் இருந்த வரைக்கும் வரல. பட் ஆனால் இங்கே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அதான் எல்லா நாளும் பார்க்க முடியாது கன்ஃபார்ம்டா. ஸோ சில நாள் தெரியும், சில நாள் நமக்கு பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாளாக போயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் 1 hour மேலே வெயிட் பண்ணோம், இதுக்கு மேலே எங்களுக்கு பொறுமை இல்லை. ஸோ லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. எனிவே இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. சாஷி நல்லா என்ஜாய் பண்ணான்னு நினைக்கிறேன், இல்லையா சாஷி? இன்னைக்கு உன்னோட டே தானே. இந்த வீடியோ வந்து இந்த டால்ஃபின் பார்க்க முடியாததோட முடியுது. பட் எனிவே இன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. சாஷி உனக்கு டே எப்படி போச்சு இன்னைக்கு? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Take care. Bye.